இன்னும் தூங்குறானா அவன் எழுப்புவோம் ஐய் எந்திர 2 hours later என்னது அஞ்சு அஞ்சு நிமிஷம் அதான் அஞ்சு நிமிஷம்லாம் முடியாது ஏந்து ஏந்து இரு கணத்து இருக்காது கணத்து இதை போடு காலையே வாடா ஓகே இந்த வீடியோ நான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்னது பைரசோதி கலைப்பின் படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ண மட்டும் மூடிட்டு இருப்பாரு தலைவர் ஏன்னா அவர் கொள்ளை அடிக்கிறது உள்ள போறப்ப இருட்டா இருக்கும் இல்லையா இது எடுத்தா அப்படி நைட் விஷன் போற கிடைச்சிடும் இருட்டில் கூட ஒரு நாள் தெளிவா பார்க்க முடியும் ஸோ இதுதான் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க இது உண்மையா பொய்யா பாத்துலாமா ஸோ மித்பஸ்டரோட சீரிஸ் செகண்ட் இது ஸோ இதில் வந்து நம்ம ரியல் டைமா இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுட்டு நைட்டில் போய் பார்க்க போறோம் உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் விஷன் பவர் கிடைக்குதா இல்லை கண்ணு உண்மையிலே குருடா போதா ஏன்னா ஒரு டைம் நீங்கள் இருட்டில் மறிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ என்கரேஜ் பண்ணணும் அதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் லைக் பண்ணி விட்ருங்க கமெண்ட் ஏதாவது ஒன்று போட்டு விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக ஷேர் பண்ணி விடுங்க அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றோம் ஆட்டோமேட்டிக்காக நானும் உங்களுக்கு இதுமாரி வீடியோஸ் நிறையா கொடுத்துட்டே இருப்பேன் புதுசாக ஒன்று பண்ணுறப்போ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வெல்கம் டு தி ஆட்டோ ஃபோக்கஸ் நான் உங்கள் எஸ்பி இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம் போய் இன்னும் பெருசாக பண்ண போகிறதில்ல பல்லு தான் வளர்க்க போகிறேன் ஜல பல்லு வளர்க்குறேன் இங்கே வந்து யாராவது அடிக்கிறடி கடவுள் கண்ணடி கைட்டானா என்னடா பாத்ரூம் போறா வாயிலேடி வாயிலேடி நான் ஜஸ்ட் குளிக்க தான் போறேன் ஓகே குளிச்சுட்டு வந்துடுறேன் கண்ணாடி அப்படி கைட்டாம குளிப்பேன் ஒன்றும் இல்லை அதோ அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன் ஒன்றும் பெருசாக பில்ட் கொடுக்காத கீழே மட்டும் காமிச்சிடாத ஓகே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு இனிவேட்டு நம்ம ஒரு சில விஷயம் சொல்லிட்டு அப்புறம் மிச்ச பாட்டு ஆரம்பிப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைரேட்ஸ் ஒரு பங்கு கண்ணை மறைப்பாங்களா அதுக்கு நம்ம வந்து மாற்றாக செஞ்சது அதுவே செஞ்சிருக்கலாம் பட் அதோட ஒன்றும் கன்வீனியண்டாக இருந்தது அப்படின்றதுனால இது எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் டோன்ட் பெரிய கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன் நார்மலாக கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணியாச்சு எப்படின்னா நீங்கள் இப்படி இது போடுறீங்க அப்படின்னா நான் வந்து இண்டிபெண்ட்டாக கண்ணை வந்து சிமிட்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் அப்படி இப்படியே வச்சு அழுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்ணு வந்து உங்களுக்கு நைட் விஷன் பவர்லாம் கிடைக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்படி முந்தின கண்ணை திறந்துப்பேன் ஸோ எனக்கு இந்த லைட்டில் வர எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு போகாது ஸோ இதுவே வந்து ஒரு 24 மணி நேரம் ஐ மீன் ஒரு 12 மணி நேரம் மேலே தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த கண்ணு இருட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது ஸோ அதுதான் நீங்கள் நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகே நம்ம டெய்லி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து காலைல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கியாச்சு குளிச்சாச்சு நம்மளுக்கு இப்போ என்ன தேவை மா சூப்பரான ஒரு டீ வந்திருக்கு ஓகே இதை நம்ம லைட்டாக ஆற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குடிக்க ஆரம்பிப்போம் ஓகே நம்ம டீ குடிச்சாச்சு இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடணும் மா ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கும் ஸோ அதனால் இப்போ கட் பண்ணலாம் லைட்டாக பசிக்கிற மாரி இல்லை மா இந்த கரண்ட் ரெடி பண்ண ரீசனாக என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் பவர் கிடைக்குமா நைட்டில் பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் பட் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை போட்டு கூச்ச போகிறது வெளில போகிறது கூச்சப்பட்டு தான் சரி வருமா என்ன ஸோ நீங்களே பார்த்துருங்களேன் ஓகே நம்ம வெளியே வந்தாச்சு ஒரு வீடியோ ஏன்னா வந்து இந்த டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் போட்டிருந்தா நம்ம வந்து நைட் விஷன் கிடைக்குமா அப்படின்றதா ஸோ அதனால் வீட்டில் உட்காந்துருந்தேன்னு வச்சிக்கலாம் அந்த பளிச்சு லைட் ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக லைட் இல்லாமல் டேரெக்டாக சன் லைட்டே போடும் ஸோ அது மட்டும் நம்ம இன்னொரு செக் பண்ண வேண்டியதுனா இந்த கேண்டி போட்டுட்டு வண்டி ஓட்ட முடியாது செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இது போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நின்னீங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பக்கம் ஒரு ஒத்த தலைவலியே போயிடும் கைட்டுறப்ப தான் தெரியும் கண்ணு தெரியுமா தெரியாதுன்னே தெரியல ஒரு மயக்க வர மாதிரி இருக்கும் ஃபீலிங் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் நம்ம ஒரு வண்டி ராசியானவன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வண்டி ஓட்டுறப்ப யாருமே இல்லை ஸோ ரோட்லேயும் ஓட்ட முடியாது லாக்டவுனால் நாங்கள் ஓட்டினப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணில் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ 1 கண்ணில் பார்க்குறப்ப உங்கள் டோட்டலாக இது மறைச்சதுக்கப்புறம் அந்த பர்ஸ்பெக்டிவை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் கண்ணு வலிக்க ஆரம்பிச்சுடும் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனால இதில் எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா இது எப்படி ஒரு பைரேட்ஸ் கடற்கொடைகள் வந்து இது வருஷக்கணக்கில் போட்டிருப்பாங்க அப்படி எப்படி போட்டிருக்க முடியுன்றது எனக்கு தெரியல எனிவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டு நம்ம எல்லாமே கண்ணாடி போட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கண்ணாடி கைட்டிட்டு செய்ய போகிறோம் ரியல் நைட் விஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ கண்ணாடி கைட்டிட்டு போட்டு பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒன்று அதுக்கடுத்து வந்து அங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடம் அண்டு வந்து நம்ம வண்டி ஓட்டலாம் இந்த இடத்துலாம் வந்து நைட்டில் போயிட்டு அதாவது கொஞ்சம் ஒரு மிட் டைம் அது வெளிச்சம் கலந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம நைட் விஷனாக தெரியுதா அண்டு கேம் முதல்ல நாட்டு பார்ப்போம் எனவே இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தது வேலை கிடையாது இனிமேல் நம்ம நைட்டுக்கு தான் வரணும் ஓகே 3 2 1 கோ
ஓகே இப்போ வந்திருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தி முத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிட்டு ஸோ இது வந்து ரொம்ப இருட்டும் கிடையாது ரொம்ப வெளிச்சமும் கிடையாது இல்லை இல்லை ரொம்ப இருட்டு தான் அதோட தாண்டி இருட்டு கிடையாது ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்கள்கிட்ட கேமரா நான் காட்ட முடியும் ஓகேவா இப்போ நமக்கு இடத்துல வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னி காலையிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இருட்டாக இடத்த பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ இந்த கண்ணை நான் பார்க்குறேன் சத்தியமாக சொல்ல இந்த கண்ணை பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் பார்க்குறது உங்கள்கிட்ட காட்ட முடியாது நான் முடிஞ்சலும் நான் சில எஃபெக்ட்லாம் ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷுவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் மொதல் முதல்ல தான் கைட்டு போகிறேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிக்க லைட் அடிக்காது லைட்டை மூஞ்சில் அடிக்காதா நீ என்னை தூரத்துலேருந்து பார்த்துக்கோ நான் இங்கேருந்து காட்டுறேன் இப்போ நீ கண்ணில் லைட் அடிச்சுன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்ணில் இந்த கண்ணு எனக்கு ஃபுல்லாக லைட் ஃபுல்லாக ட்ரைன் ஆச்சு நீ லைட் அடிச்சுனா திருப்பி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது இல்லையா ஒரு ஒரு ஸ்டிப் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது இதில் நான் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வந்து பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிருது லைவாக நான் பார்க்குறேன் அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இதை நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் கூட நம்புவீங்க ஸோ ஆனால் இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதோட விலையை வந்து உங்களுக்கு தெரியும் வேறு லெவலாக இருக்குது ஓகே இன்னும் தான் வந்து உங்கள்கிட்ட வாயிலே வடை சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பவர் அதாவது ஐ மீன் அந்த கண்ணு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இருட்டி நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம் அதை எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம நைட் நம்மளுக்கு கிடச்ச அந்த நைட் விஷன் பவராக கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல பட் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப் பவராக கிடைக்கிற லைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் அந்த மாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஏறி பார்த்தேன் அப்போ சுற்றி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறது கஷ்டம் நான் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஏறி பார்த்துட்டு மேலே போய் சொல்கிறேன் ஸோ இப்போ நீ லைட் ஆஃப் பண்ணிக்கும் நான் மேலே ஏறி பார்க்க கரண்டி கைட்டு ஏறி பார்க்குறேன் ஓகே கரண்டி கைட்டுக்கிறேன் ஆஃப் பண்ணுறேன் லைட் ஆஃப் பண்ணுறேன் 3, 2, 1, go இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கயிட்டுறதுக்கும் அந்த ஒரு கண்ணை மூடுறதுக்கும் ப்ராமிஸாக சொல்கிறேன் அந்த விஷுவல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பிரச்சனையாக தான் நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அந்தளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது சத்தியமாக நான் நம்பவே முடியல அப்பா வாவ் இப்போ நான் அந்த ஒரு கண்ணை வந்து மூடிட்டுருக்கிறேன் என்னால் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் இப்போ இந்த கண்ணை நான் மூடிருக்கிறேன் இப்போ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை திறந்து பார்க்குறேன் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிளாஸை கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த அடிஷனலாக கிடச்ச லேயரை வச்சு ஒரு பவர் பூஸ்டர் வச்சு நான் மேலே வரைக்கும் ஏற முடிஞ்சுது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரிசல்ட்டாக உங்கள்கிட்ட எப்படி காட்டுறதுன்னு யோசிச்சு பார்த்தோம் ஏன்னா இது எனக்கு தெரியுது ஓகேவா என் கண்ணுக்கு தான் தெரியுது நான் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன் வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வாயால் தான் சொல்லி ஆகணும்னு சொல்லி பார்த்தேன் பட் சில சில அந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்டில் அது உங்களுக்கு ஓரளவு காட்டுறேன் இப்போ இது எப்படி தெரியுதுன்னு சொல்லிடுறேன் இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் டிராஸ்டிக்காக வித்தியாசம் தெரியுமா உங்களால் எந்த இருட்டிலையுமே சர்வே ஆக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு ஸ்டெப் ஒரு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் கிடைக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக கிளிப்பில் ஓடும் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன் டேரக்ட் நார்மல் கேமராவில் ஓகேவா நார்மல் கேமராவில் எடுத்துட்டுருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் இருக்குன்னே தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் என் கேமராவில் வந்து நைட் மோட் ஆன் பண்ணுறேன் நைட் மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகி அங்கே இருக்கிற பொருள் அங்கே இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படியே கிளியராக டிரான்ஸ்பரண்டாலாம் தெரியாது அங்கே இருக்கிற பொருள் இருக்குதுன்றது தெரியுமே தவிர இப்போ நான் சுற்றி இருட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாது பட் ஆனால் அந்த கண் வந்து நம்மளுக்கு அந்த அடாப்ட் ஆன கண் வந்து ஓரளவு அங்கே ஏதோ பொருள் இருக்குடா அப்படின்னு இருக்கும் அப்படியே நான் வந்து நிறைய கேள்விப்பட்டேன் கண்ணும் கேமராவும் ஒன்றுன்னுவாங்கன்னு சொல்லிட்டு பட் கேமரா எப்படி ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்ம கண்ணு ரியாக்ட் ஆச்சு நல்லா ஐயோசோ தூக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரைன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா புளி புளியாக இருக்கும் பட் ஆனால் அங்கே விஷயம் இருக்குது தெரியும்ல அதேமாரி தெரிஞ்சுது பட் கிளியராக இல்லை ஆனால் எனவே நம்மளுக்கு கிளியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல நம்மளுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சால் போதும் பட் இந்த இதை வச்சு உண்மையாலுமே ஒரு இடத்துல போய் கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிக்க முடியுமா கப்பலுக்குள்ளே போயிட்டு இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ரொம்பவே கஷ்டம் கிளியராக இருக்குது அது பொருள் பட் அங்கே ஏதோ இருக்குடா அப்படின்றது மட்டும் தெரியும் ஸோ அந்த சின்ன கேப்புக்காக அந்த சின்ன லூப்போடுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் போய் சொல்லலாம் நீ ஏதோ வித்த காட்டுறடா ஏமாத்தட்டான்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு மணி நேரம் வைங்க போதும் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடிக்கிங்க ஆனால் கண்ணு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இப்படி அழுத்தியோ இப்படி ஒரு துணி கட்டியோ வைக்கக்கூடாது ஃபுல்லாக இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமாக இருக்கும் கண்ணு அது மட்டும் தன்னை உள்ளே வந்து துடிச்சிட்டு இருக்கணும் ஓகேவா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு இருட்டிலான இடத்துல போயிட்டு அப்படியே கண்ணையும் கண்ணையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சூப்பரான ரிசல்ட்டு எனிவே இந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு ஒரு லைக் போட்டு விடுங்க யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அதை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் இது மேலே வீடியோ போட்டதில்லை ஓகேவா இது இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க கூட இதுமாதிரி வீடியோ போட்டதில்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டு லைக் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க அண்டு ரெகுலர் வீடியோ செப்பிங் போல் நம்ம போகிற வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வீடியோ டக்குன்னு வந்துடும் கொரோனாஸ் வேறு அதிகமாகிட்டே வருது ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருங்க மாஸ்க்லாம் போடுங்க நீங்கள் வீட்டிலேருந்தே நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஸோ ஆனால் வீடியோஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் முடிஞ்சளவு சீக்கிரமாகறேன் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லிவிட்டேன் அதே பண்ணி விட்ருங்க வீடியோ முடிச்சிக்கலாம்